Hello everyone, welcome or welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. Today, in the video, we will see two ways to make a saree. Saree pallu vandu pre-pleat pannalam abindra video dhaan paakaporum saree trapping video saree pre-pleating video idu ellame vandu romba request panni kekringa ellarume so adnala dhaan vandu ipo na vandu saree pre-pleating vandu potruken and adukaprama na vandu saree trapping vandu podren so ipo vaanga video ku polam and video ku poradhukku munadi neenga nama channel subscribe pannalam please tick mom mattum subscribe and ipo vaanga video ku polam. So, இப்போ நம்ம saree ரெண்டு விதமா வந்து pre-pleating பண்ண போறோம் and அது வந்து என்னன்னா முக்கியமா ironing இல்லாம நம்ம வந்து பண்ண போறோம் இந்த வீடியோ வந்து beginners க்கு ரொம்பவே வந்து யூஸ்புல்லா இருக்கும் and நான் வந்து ரெண்டு விதமா வந்து காட்டப் போறேன் அதுல ஒன்னு வந்து யாருக்கு அப்படினா சுத்தமா வந்து saree trapping பண்ணது கிடையாது first time saree trapping பண்ண போறேன் அப்படிங்கறவங்களுக்கு வந்து இந்த பல்லு pleating வந்து சூப்பரா வந்து work ஆகும் and இன்னொரு வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கற மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மெத்தட்மே வந்து சூப்பரா வந்து work ஆகும் so இப்போ வாங்க saree pre-pleating பண்ணலாம் so இந்த saree தான் நான் வந்து pre-pleating பண்ண போறேன் So, we will take the saree and take the saree. We will take the saree and take the saree. We will work on the saree. So, உங்களுக்கு இந்த மாதிரி saree ல வந்து சின்ன border பெரிய border இருந்ததுனா எப்பவுமே பெரிய border தான் வந்து மேல் பக்கம் வந்துட்டு வரும் சோ இப்போ இந்த பெரிய border தான் நம்ம வந்து front ல வைக்க போறோம் and மீதி எல்லாமே வந்து பின்னாடி இந்த மாதிரி வந்துட்டு வரும் சோ இப்போ நம்ம உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் And மடிக்கும் போதே फ्रंटல உள்ளது மட்டும் இப்படி பெருசா இருக்கிற மாதிரியும் அதுக்கு பின்னாடி இருக்குறதெல்லாம் அதை விட சின்னதா இருக்க மாதிரியும் வந்து மடிக்கிறது வந்து வெளிய வந்துட்டு வராம இருக்கும் சிலவே saree கட்டிப்பாங்க फ्रंट போஷன் வந்து நல்லா இருக்கும் அதுக்கு உள்ள இருக்கதெல்லாம் வெளிய வந்த மாதிரி இருக்கும் அப்படி வராம இருக்கிறதுக்கு फ्रंट போஷனை வந்து பெருசா வெச்சிட்டு அதுக்கு உள்ள வைக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு அதை விட சின்ன சின்னதா வெச்சோம் அப்படினா நமக்கு வந்து அந்த மாதிரி வெளிய வெளிய வராது சோ இப்ப ஃபுல்லாவே நான் வந்து மடிச்சிட்டு உங்களுக்கு வந்து காட்றேன் சோ இப்ப உங்களுக்கு தெரியதா இதுதான் வந்து फ्रंट போஷன் இது வந்து எவ்வளவு வெளியில இருக்கு அண்ட் மீதி எல்லாமே எவ்வளவு உள்ள இருக்குன்னு பாத்தீங்களா இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் சோ இப்படி இருந்தாதான் நமக்கு வந்து எல்லastype ப்ராப்பரா எடுத்து குத்துனதுக்கு அப்புறமா இது வந்து இத ஓவர் கம்பெனி வெளிய வராது சோ இந்த மாதிரி சும்மா ரேண்டமா எடுத்துக்கணும் ரொம்ப ப்ராப்பரா எடுக்கணும்னு அவசியம் இல்ல மேலே எடுக்கிறது வந்து சும்மா ரேண்டமா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும் இதல நாம இப்போ வந்து ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வராட்டி கூட பரவால இது வந்து சும்மா ஒரு பேஸ்க்காக தான் வந்து எடுத்துறோம் எப்படினாலும் நம்ம இதுக்கு மேல வைக்க போற சுருக்குல வச்சு தான் இது வந்து திரும்ப வந்துட்டு வரும் and இது வந்து நமக்கு வந்து மெயினே கிடையாது இந்த மாதிரி நமக்கு வந்து வைக்க போறதே வந்து கிடையாது இது வந்து சும்மா ஒரு பேஸ்க்காக தான் இத வந்து எடுத்துறோம் எப்படினாலும் இத வந்து கலச்சிட்டு கீழ வந்து இங்க வந்து 8 வருதோ 9 வருதோ அத போட்டு தான் நமக்கு மேலயே வந்துட்டு வரும் சோ அதனால இதுல வந்து 5 6 எது வந்தாலும் ஓகே தான் சோ நம்ம ரேண்டமா எடுத்த பேஸ் வந்து இங்க இருக்கு சோ இப்போ இத வந்துட்டு இந்த மாதிரி கபோர்டோ இல்லட்டி வந்து வீட்ல இருக்க டோரோ இல்ல விண்டோவோ எதுலயே வந்துட்டு இத நம்ம வந்து லாக் பண்ண போறோம் லாக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நமக்கு மேல ஒருத்தங்க பிடிச்ச மாதிரி இருக்கும்ல ஸ்டிஃபா இருக்கும்ல அதுக்கு அப்புறமா நாம வந்து கீழ வந்து ப்ளீட் பண்ண போறோம் சோ இப்போ நான் வந்து இந்த கபோர்ட்ல வந்துட்டு மாட்டிட்டு அதுக்கு அப்புறமா நான் வந்து கீழ வந்து ப்ளீட் பண்ண போறேன் சோ இந்த மாதிரி கபோர்ட்ல நான் இந்த மாதிரி மேல வந்து லாக் பண்ணிக்கிறேன் சோ இப்போ இந்த மாதிரி கபோர்ட்ல நான் வந்து லாக் பண்ணியாச்சு லாக் பண்ணதுக்கு அப்புறமா கீழ வந்து ப்ளீட் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏனா மேல ஸ்டிஃபா பிடிச்சிட்டு இருக்கும் இப்போ நமக்கு வந்து எந்த சைஸ்ல தேவையோ அப்ப வந்து அந்த சைஸ்ல நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி saree வந்து எடுத்துட்டு நமக்கு வச்ச pleats எல்லாமே இங்க இருக்கு சும்மா நம்ம ரேண்டமா தான் வச்சோம் அதனால கொசகொசன்னு இருக்கு இப்போ நம்ம வந்து நீட்டா வந்து பண்ணிக்கலாம் மேல வந்து இருக்குறத வந்துட்டு அப்படியே விட்டுருங்க கவலைப்படாதீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அது கீழ நமக்கு வந்து எந்த சைஸ்ல தேவையோ அந்த சைஸ்ல வந்து எடுத்துக்கலாம் சோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து எடுக்க போறேன் இந்த பெரிய border இந்த border வந்து பெருசா இருக்கு இவ்வளவு தூரம் நமக்கு தேவையில்ல இதோட மிடில்ல நம்ம வந்து எடுக்க போறோம் சோ இத தான் எனக்கு தேவையான பल्लू அப்படினு வெச்சுக்கோம் இதுல இதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நானே ரேண்டமா வந்து எடுத்துக்கறேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பின்னாடி இருக்குது குட்டியா இருந்தாலும் பரவால்ல வெளியில வராது அப்பதான் இந்த மாதிரி வெச்சிட்டு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கறேன் ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி கைய உள்ள வச்சு பल्लू வந்து எடுத்துக்கறேன்
ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு பின் வந்து பண்ணிக்கிறேன். மேலே எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இதுக்கு கீழே நம்ம வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலேயும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பின் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு ஒரு 7-8 ப்ளீட் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதில் பின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே இருக்கிறது வந்து ப்ளீட் கிடையாது. இந்த ப்ளீட்டை பேஸ் பண்ணி தான் இனிமேல் நம்ம கீழே வந்து எடுக்க போகிறோம். ஸோ மீதி எல்லாத்தையுமே நான் வந்து அதே லெவல்லே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுக்கும் போதே இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சிட்டு வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு களையாது அந்த மடிப்பு. ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து 8 ப்ளீட் வந்து வந்திருக்கு. அண்ட் இதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பின் அங்கங்கே போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இன்னொரு இடத்துல நான் அதே மாதிரி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்மளுடைய ஹைட்டுக்கு வந்துட்டு பல்லு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே இன்னும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம மேலே எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 8 ப்ளீட் எடுத்துருக்கோம்ல, அந்த அளவுக்கு நம்ம இப்போது கீழே இருக்கிறத வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு மேலே இருந்துட்டு கபோர்டுக்கு உள் சைடு போட்டோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கபோர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வந்து பல்லுவை எடுக்க போகிறோம். அதாவது நம்மளுடைய ரேண்டமாக எடுத்த போர்ஷன் வந்து வெளியே வரணும், ஏன்னா இங்கே தான் இப்போ நம்ம வந்து ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் 8 ப்ளீட் எடுத்தது வந்து மேலே இருக்குது, இந்த பல்லுவோட எண்டு வந்து கீழே எடுக்கு. இதுதான் நம்ம வந்து ரேண்டமாக எடுத்த அந்த 5 ப்ளீட். ஸோ இப்போ இதை வந்து இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மேலே 8 ப்ளீட் வச்ச மாதிரி கீழேயும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. நம்ம மேலே வச்ச 8 ப்ளீட் தன்னாலே கீழே வந்து விழுந்துடும். நம்ம அதை அப்படியே டக்குன்னு கலெக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் எடுக்கவே இல்லை, எல்லாம் டக்கு டக்குன்னு அப்படியே வருது. நான் அதை வந்து அரேஞ்ச் மட்டும்தான் வந்து பண்ணுறேன். ஸோ பாருங்கள், குயிக்காகவே வந்து வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுக்கும் போது தான் வந்து கஷ்டமாக இருந்தது, அதுக்கப்புறம் உள்ளதெல்லாமே அதுவாகவே வந்துருச்சு. இதையும் அகைன் வந்துட்டு ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம பல்லு வந்து ரெடி ஆகிட்டு உங்களுக்கு தேவைன்னா அந்த எண்ட் சைமே கூட நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ தேவையில்லை, அதனால் நான் வந்துட்டு பண்ணல. நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து வெளியூருக்கு எங்கேயாவது எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கேயுமே வந்து பின் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அது வந்து களையவே களையாது. ஸோ நம்ம அப்படியே போட்டுட்டு அது கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பல்லு பாருங்கள் இப்போ எவ்வளோ நீட்டாக வந்து ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னு, எதுவுமே வந்துட்டு வெளியவே வராது. இப்போ நான் வச்சு கட்டுறேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து கீழே வந்து இருக்கும். அண்ட் நமக்கு வந்துட்டு இந்த செஸ்ட் போர்ஷனில் நமக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இதே மாதிரியே கீழே வந்து பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாரீ ட்ரே பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கெட்டுறது வந்துட்டு வராது. சிலர் வந்து கெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் கீழே வரையும் எடுத்து இங்கேயும் பின் பண்ணி வச்சுட்டு அதே அழகில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காமிச்ச மெத்தட் வந்துட்டு சாரீ வந்து சுத்தமாக ட்ரை பண்ண தெரியாது அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நான் காட்ட போடுறது வந்துட்டு சாரீ வந்து கெட்ட தெரியும், பட் வந்து இன்னுமே கொஞ்சம் நீட்டாக கெட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அகைன் அதே சாரீ தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் அதே மாதிரி கையில் வந்து நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணதில் வந்துட்டு பேஸ் வந்து நம்ம வந்து சும்மா ரேண்டமாக எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நீட்டாக பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் நீட்டாகவே தான் எடுக்கவே போகிறோம், அதை பேஸ் பண்ணி தான் கீழே வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதில் எடுக்கும் போதே நான் வந்து நீட்டாக தான் வந்து எடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பின்பக்கம் வந்துட்டு கொஞ்சம் குட்டியாகவே உள்ள உள்ளதெல்லாம் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து இவ்வளோ சின்னதாக தான் வந்து எடுத்திருக்கேன், எடுக்கிறதே வந்து இப்படி எடுத்துக்கிறேன். பின்னாடி உள்ளது எல்லாமே வந்துட்டு அதுக்கு உள்ளே உள்ளே தான் இருக்குது, எதுவுமே வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து தாண்டி வெளியே வரலை. அண்ட் இந்த இடத்துல இப்போ நான் வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், செக்யூர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே வந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்மளோட எடுத்திருக்க மடிப்பை வந்து ஒரு வாட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருத்தி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த மடிப்பு வந்து கீழே வரையும், அதே மடிப்பு வந்து கீழே வரையும் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு அடுத்து எடுத்து எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை இப்போவே நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்க போகிறோம், ஏன்னா இதை வந்து நம்ம ரேண்டமாக எடுக்கலை. இதுதான் நம்மளுடைய ப்ராப்பரான ப்ளீட்டிங்.
ஸோ இது என்னுடைய செகண்ட் ப்ளீட். தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போவே, ஸோ தட் அடுத்தடுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சின்னில் வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு கீழே வந்து எடுக்க போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இதுவே வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி இவ்வளோ தூரம் எடுத்தாச்சு. இது இதுலேயும் நம்ம வந்துட்டு பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி கீழேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு நம்மளுடைய சின்னோட சப்போர்ட்டில் நம்ம வந்து எடுத்துடலாம். இதுக்கு வந்துட்டு எந்த கபோர்டோ டோர்ஸோ எதுவுமே வந்து தேவைப்படாது. இதையும் வந்துட்டு பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு பின் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இது வந்துட்டு எவ்வளோ ஸ்டிஃபாக அழகாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு. இப்போது நல்லா வந்து இப்படி தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து அது களையவே களையாது. ஸோ இப்போ வந்து இந்த ஹைட் வந்து எனக்கு வந்து போதுமானதாக இருக்குது. அண்ட் இப்போ நான் இதை வந்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அதே மாதிரி மேலே எடுத்த மாதிரியே இங்கே வந்துட்டு நம்ம வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதே மடிப்பு அதே இங்கே வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து மேலே எடுத்த மாதிரியே கீழே அதே மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடிக்கிட்டோம் அப்படின்னா இதுவுமே வந்து களையாது. ஸோ இப்போ பாருங்கள் நீட்டாக எவ்வளோ அழகழகாக அடுக்கடுக்காக வந்திருக்குங்க. ஆனால் நம்ம ஃபுல்லாக வந்து எடுத்து கெட்டினதுக்கப்புறம் இது வந்து நல்ல ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி விடுறோமோ கையே கொஞ்சம் ஹீட் ஆகும். அந்தளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சி விட்டுறோமோ இதுக்கு வந்து அயனிங் தேவையே படாது. எவ்வளோ எவ்வளோ ஹார்டான சாரியாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வந்து கட்டிக்கலாம்.